ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். பக்கத்து மாநிலத்தில் ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் நடுத்தெருவில் பொது வெளியில் அடிச்சே கொள்ளணும் அப்படின்னு நான் சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸை சேர்ந்த பாஜக சேர்ந்த ரெண்டு பேர் திரும்ப பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேரையும் வந்துட்டு சுட்டு கொள்ளணும், அதுக்காக ஒரு தனி சட்டம் இயற்ற வேணும், பிரதமர் மோடி கிட்ட நான் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பாஜக தரப்பு காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கு எதிராக சொல்லியிருக்குது. என்ன நடக்குது, ஏன் அந்த பிரச்சனை அப்படின்றத விரிவாக பார்ப்போம். பொதுவாகவே மொழிப்பற்று, மண்பற்று, இனப்பற்று அப்படின்றத அதில் தமிழ்நாட்டை விட ஒரு 100 மடங்கு அதிகமாகவே கர்நாடகா இருக்கும் எப்போவுமே. அங்கே வந்து அந்த மொழி பலகைகள்லாம், பெயர் பலகைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூய கன்னடத்தில் தான் இருக்கும். எங்கே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு முதன்மை மொழி பெருசாக இருக்கும், ரெண்டாவது மற்ற மொழிகள் தான் சிறுசாக இருக்கும். அது பக்கத்திலே இருக்கிற தமிழ்நாடு அதை பார்த்து பாடலாம் கற்றுக்காது. கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு, செல்லிதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அரசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது, அது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் கர்நாடகாவில் அப்படி செய்ய முடியாது. மண்பற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னடத்தினுடைய வளங்கள் அந்நியர்களை சுரண்ட அனுமதி கிடையாது எப்போவுமே அப்படின்னு. தண்ணி பஞ்சாயத்து, காவிரி தண்ணி பிரச்சனை, அதை ஒட்டி தான் பெரிய பிரச்சனை இன்ன வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஒரு 1/4 நூற்றாண்டை தாண்டி. அப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நலன் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா அது கன்னட மாநிலம் ரொம்ப முதன்மையாக நிற்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் முதன்மையானது. அந்த மண்ணுக்குண்டானவர்கள் ஆளும்போது ஒரு பிடிவாத குணம் வந்து இருக்கும் அங்கே எப்போவுமே. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் பாராளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டு வந்து கூட்டத்தொடர் கொண்டு பட்ஜெட் வந்து அறிவிக்கும்போது கன்னட மாநிலத்துக்கான வரி விகிதம் பட்ஜெட்டு வந்து குறைந்த தொகையை தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ஒரு பார்ஷியாலிட்டி ஒதுக்குது. காங்கிரஸ் அரசாங்க கன்னடத்தில், கர்நாடகாவில் வரி அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க, அதுக்கேற்ற அளவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. 1 ரூபாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 காசு, 25 காசு, 40 காசு இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே 1 ரூபாய்க்கு வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபாய், 3 ரூபாய் இப்படிலாம் கணக்கு கொடுத்துட்டுருக்குறீங்க. 1 ரூபாய்க்கு 3 ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக 1 ரூபாவுக்கு வந்து வெறும் 30 காசு, 26 காசு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கீங்க. இது வந்து சரியான போக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இருக்கிறாரில், அவருடைய தம்பி டி கே சுரேஷ்னு சொல்லிட்டு எம்பியாக இருக்கிறாரு, பாராளுமன்றத்தில் அவர் பேசிட்டார். என்ன பேசினார் அப்படின்னா, மாநில அரசுகள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணித்தால் அதனுடைய விளைவுகள் கடுமையாக அவங்க சந்திக்க நேரிடும். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா தென்னிந்திய மாநிலங்கள்லாம் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அது செய்திடாதீங்க அப்படின்றது தான் பேசுகிறார் அவர். இப்படி பேசியதுக்காக வேண்டி அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி உடனே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தாராமையா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், டெல்லியில் இதுக்குன்னு பெரிய போராட்டத்தை அவருடைய தலைமையில் அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டங்கள், இந்த மாநில உரிமை அப்படின்றதில் முதன்மையாக டெல்லி போய் டெல்லியிலே உட்காந்துட்டார் அவர். சித்தாராமையா உட்காந்து அங்கே அவர் தலைமையில் போராட்டம், எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்போ அங்கே பேசும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கர்நாடக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குல்கர்ணி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகா வந்துட்டு மத்திய அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது. எப்பவுமே ஒரே தாய் அப்படி தான் இருக்கணும், எல்லாம் ஒரு மாநிலம் இலக்கு, நமக்கு எல்லா மாநிலமும் ஒன்று தான் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் கர்நாடகாவை மட்டும் அவங்க வந்துட்டு மாற்றாந்தாய் என்ற மாதிரி தான் மனப்பான்மையோடய பார்க்குது. இப்படியான போக்கு நீடித்தால் கர்நாடகம் பிரிந்து போகக்கூடிய நிலையை தூண்டிவிடக்கூடாது பாஜக, பிரிந்து போகிறதுக்காக நீங்கள் தூண்டிடாதீங்க எங்களை அப்படின்னு பேசுகிறாரு. பேசுனதில் வந்து மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பார்ஷியாலிட்டியை பார்க்குறது, நாங்கள் பிரிந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பை நோக்கி எங்களை நகர்த்தாதீர்கள், தூண்டாதீர்கள் தான் பேசுகிறாங்க. உடனே பெரிய அளவில் இந்த ரெண்டு பேருடைய வீட்டையும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் ரெண்டு பேருடைய வீட்டையும் முற்றுகையிட்டு ஒரு பெரிய ரகலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க. நேற்று பெரிய கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. உடனே வந்து தேச துரோகிகள் இந்த ரெண்டு பேரும், யார் எம்பி சுரேஷும் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ குல்கர்ணியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் துரோகிகள், இவங்களை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆவேச கூச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், அதுக்கடுத்தது முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஈஸ்வரப்பா அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது.
இந்த ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டி கே சுரேஷும் குல்கர்னி சட்டமன்ற உறுப்பினரும் தேச துரோகிகள், அவங்க இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, இந்த நாட்டை துண்டாடுவதற்காக பிரிவினையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, துண்டாடுவதற்கான தூண்டுதலை செய்கிறார்கள், இவர்களை வந்து நிறுத்தி சுட்டு கொல்லணும், இந்த ரெண்டு இப்படியான தேச துரோகிகளை துப்பாக்கியால் சுட்டு கொல்லணும், அதுக்கு தனி சட்டம் பிரதமர் கொண்டு வரணும் மோடி, நான் இதற்காக மோடியை நேரில் சந்தித்து இதை பேசுவேன், எப்படி இந்த மாதிரியான நபர்களை, ஏன்னா எங்கக்கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்குறீங்க, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வடக்கு இருக்கிறவங்களுக்கு 2 ரூபாயை சேர்த்து கொடுக்குறீங்க, எங்களுக்கு 1 ரூபாயில் 20 காசு 25 காசுன்னு கொடுக்குறீங்கன்றது நியாயமான கோரிக்கை, இதை வந்து எல்லாருக்கும் நான் தான் தாய் அப்படின்னு சொல்லிக்கிற டெல்லியில் உட்காந்துக்கிற மோடி வந்து பாரபட்சம் இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு கேட்குறது வந்து பிரிவினையை தூண்டுற விதமாக அப்படின்னு இவங்கிறீங்களே பாஜகவே எதுக்கெடுத்தாலும் துரோகிகள் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க பாஜக. நீங்கள் எதனா ஒரு நியாயத்தை கேட்டிங்கனாக்கா எப்படி இங்கே கருஞ்சட்டை தோழர்கள்லாம் வந்து நியாயத்தை கேட்டு இது இப்படி என்ன ஏதுன்னு கேட்டோம்னா உடனே சங்கிகள்னு சொல்லிவிடுவாங்களோ, அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு உண்மையை நம்ம அவங்களுக்கு எதிராக பேசுனா உடனே துரோகிகள், தேச துரோகிகள்னுடுவாங்க, அதான் பெரிய கொடுமை. அந்த மாதிரி இந்த தேச துரோகிகளை துப்பாக்கியால் சுட்டு கொல்லணும், விட்டு வைக்கக்கூடாது, இதுக்காக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும்னு பேச இது ஒரு பெரிய ரகலையாக வந்து மாறி இருக்குது. இதை ஒட்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. முன்னாள் துணை முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பாவுக்கு எதிராக பெரிய ஒரு கண்டனம். சமூக ஆர்வலர் அப்படின்னு கவிதா ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க. கவிதா ரெட்டி ஈஸ்வரப்பா, பாஜகவினுடைய ஈஸ்வரப்பாவுக்கு எதிராக அவர் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே இந்த வார்த்தையை ஈஸ்வரப்பாவை பொது வெளியில் நிறுத்தி கல்லால் அடித்தே கொல்ல வேண்டும், கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று நான் பேசியிருந்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், என்று நான் பேசியிருந்தால் இந்த அரசு இந்நேரம் என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கும். ஆனால் பேசியவர் பாஜகவினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர், டெல்லியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் இருக்கிறாங்க. அதனால் என்னவோ தெரியல, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காவல்துறை பாஜகவினுடைய விசுவாசியாக இருக்கிறதா என்னன்னு தெரியல, வழக்கே பதிவு செய்யலை. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் ஆட்சியினுடைய போலீஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, கவிதா ரெட்டி, இந்த போலீஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கான போலீஸாக வேலை செய்யலை, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியினுடைய விசுவாசியாக இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மாறி இருக்கிறாங்க, அதனால தான் வந்து பங்க ஈஸ்வரப்பாவை வந்துட்டு இந்த மாதிரி கைது பண்ணலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் நாடாளுமன்ற உறுப்பினரையும் துப்பாக்கியால் சுட்டு கொல்ல வேண்டும், அதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும், அந்த தனி சட்டம் இயற்றுவதற்காக நான் மோடியை சந்திக்க வேண்டும் என்று பேசக்கூடிய பாஜகவுடைய அந்த மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஈஸ்வரப்பாவை கைது செய்து இந்நேரம் உள்ளே வச்சிருக்கணுமா இல்லையா, அந்த கவிதா ரெட்டி அம்மையார் வந்து கேட்குறாங்க. இதே அந்த வார்த்தையை நான் இப்படி சொன்னேன்னா, அதாவது ஈஸ்வரப்பாவை பொது வெளியில் மக்கள் மத்தியில் நிறுத்தி கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன்னா இந்நேரம் வழக்கு பதிவு செய்து உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்களே, ஏன் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மா கவிதா ரெட்டி. அதை ஒட்டி அங்கே என்ன நடக்குது, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியினுடைய அந்த கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, ஈஸ்வரப்பா மீது வழக்கு பதிவு செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோன்னு ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் ஈஸ்வரப்பா மீது வழக்கோ கைதோ நடக்கலை. ஏன்னா அவர் சொன்னது வந்து சாதாரண வார்த்தை இல்லை. அந்த ரெண்டு பேரும் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே சுரேஷும் சட்டமன்ற உறுப்பினர் குல்கர்னியும் வந்துட்டு தேச துரோகிகள், அவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றது ஒரு எதேச்சிக்கார போக்கு, சர்வாதிகார போக்கு, தான் தோன்றித்தனம், அந்த ஆளுகின்ற அரசு டெல்லியில் நாங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த திமிர், இது எல்லாம் பின்னணியிலிருந்து தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத, கையாலாகாத ஒரு துறையாக காவல்துறை இருக்கிறது அப்படின்றதுக்கு அந்த காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் பரமேஸ்வரர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இல்லை நடவடிக்கை எடுக்கிறேன், இது வரைக்கும் எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ என்ன அதில் நம்ம சொல்ல வரோன்னா, அந்த மாநிலத்துக்கு உண்டான நிதி பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்கிறாங்க, வரி அதிகமாக நீங்கள் அந்த மாநிலத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான அளவுக்காவது நீங்கள் கொடுக்கல, கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல. வடக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொழில்துறையிலேருந்து எல்லா விதத்துலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அங்கே வந்து வரி வருவாய் வந்து ரொம்ப கம்மி அந்த மாநிலத்துக்கிட்டேருந்து மத்திய அரசு வாங்குறது, ஆனால் கொடுக்கறது பார்த்தா பல மடங்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ஷியாலிட்டி வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு கேரளா அப்படின்ற பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனும் கூட இதுக்கு போராட்டத்தில் வந்து இறங்கிட்டார். இந்த போராட்டத்தில்
மத்திய அரசு இப்படி செய்வது வந்து தவறு. இது தொடர்ச்சியாக ஒரு ஒதுக்குதல் முறையை செய்துக்கிட்டு இருக்குது. இந்த போக்கு நீடித்தால் வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படும், இது சரியானது அல்ல, ஜனநாயகத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவரும் போராட்டத்தில் குதிச்சிட்டார். டெல்லியில் நடந்த இந்த கூட்டு போராட்டத்தில் வந்து திமுக சார்பாக 2 பேரை மட்டும் அனுப்பியிருக்காங்க. நாடாளுமன்ற கட்சி சார்பாக 2 பேரை அனுப்பியிருக்காங்க. இதில் நான் என்ன கேட்க வரேன்னா, உனக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களிலிருந்து பிரிந்த மூத்த மொழி தமிழ் மொழி, இந்த மண் வந்து எல்லாமே சொல்லுவார், நீங்கள் தான் சொல்லுவார், உங்கள் பெரியார் தான் சொல்லுவார், திராவிடத்திலிருந்து பிரிந்த சகோதரர்கள் தான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்றீங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகமும் அந்த மானமும் அந்த ரோஷமும் 10 மடங்கு திமுகவுக்கெல்லாம் இருந்திருக்கும். திராவிட கட்சிக்கு மாநிலத்திலேயே எல்லா மாநிலத்திலும் முதன்மையாக நாங்கள் தானே மாநில உரிமையை பெற்றுக்கொண்டு வந்தோம். முதல் சுதந்திர தின விழாவின் போது கொடியேற்றுவது கவர்னரினுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. கவர்னர் தான் கொடியேற்றுவார், அது இல்லை கூடாது, முதலமைச்சர் தான் கொடியேற்ற வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன் முதலாக போராடி கொடியேற்று உரிமையை கொடுத்தது திமுக ஆட்சி, திராவிடர் ஆட்சி, கலைஞர் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கள்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணுமா, பதுங்கணுமா, எங்கே ஓடி இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக துப்பாக்கியில் சுட்டு கொல்லணும் அப்படின்றாரு காங்கிரஸை பார்த்து பாஜக சொல்லுது. அதுக்கு எதிராக ஒரு கலக குரல் வந்து என்னென்னா, பாஜக ஆட்கள் அப்படியாக சொல்லக்கூடிய ஆட்களை பொதுவெளியில் நிற்க வச்சு கல்லால் அடித்தே கொல்லணும் மக்கள் அப்படின்ற மாதிரி, அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையா, நீங்கள் இங்கே கூட அங்கே போக முடியல, உங்களால் இங்கே உட்காரலாமே, இல்லை இல்லை எங்கள் பிரதிநிதிகளை அனுப்பிட்டோம், நாங்கள் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம், காங்கிரஸை நாங்களும் எதிர்க்கிறோன்னா நீங்கள் ரெட்டை வேடம் போடுகிறீர்கள் என்று அர்த்தம். இதை வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வேகமாக போரிட தயங்குறீங்க, பயம் உங்களுக்கு ஏதோ இருக்குது, மோடிக்கு எதிராக அதிக அளவில் களமிறங்கக்கூடாது. ஒரு பக்கம் மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் நீங்கள் இங்கே நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, மோடி மறந்து போனதை நீங்கள் ஞாபகப்படுத்தி சீக்கிரமாக விரைந்து நடவடிக்கை எடுங்க, தமிழ்நாட்டில் பாஜக கொண்டு வர திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் கையால் விடுற வேலையை, நீங்கள் காலால் விடுற வேலையை நாங்கள் கையால் செய்கிறோம் அப்படின்ற மாதிரிக்கு அந்த மாதிரி வந்து திமுக அங்கே செயல்படும்போது எப்படி மோடி அரசை எதிர்க்கும்? இல்லை இல்லை இது வந்து நாங்கள் பங்களிப்பை கொடுத்து விட்டோம் இல்லை, பிறகு என்ன அப்படின்னு சில பேர் இங்கே இருக்கிறவங்க முட்டு கொடுக்குறாங்க. சரி இப்போ அப்படியே நிலைமை மாறுதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு விஷயம் இந்த இதில் வந்து கூட்டணியில் வந்துருச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை எல்லாம் வெற்றிக்கு பிறகு மந்திரி சபை அமைய போகுது அப்படின்றப்ப, என்னதான் உடல்நிலை சரியிருந்தாலும் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டாவது டெல்லியில் போய் உட்காந்து கூட்டணியில் நல்ல மந்திரி சபை வேணும்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா, கேட்டிருக்க மாட்டீங்களா? உங்களுடைய பழக்கம் அப்படித்தானே இருந்தது, செத்து விழுந்துட்டு இருந்தப்போ ஒரு ஈர இன அழிப்பில் ரத்தமும் சகதியும், அந்த ஈரம் ஒன்று சூடு ரத்தம் கூட காயாதப்பவே இங்கேருந்து சக்கரை நாற்காலியில் போயிட்டு உட்காந்து அமைச்சரவையை பேசி நல்ல பதவியை வாங்கிட்டு வந்தவர் தானே ஐயா கலைஞர். இப்போ அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் செய்வார செய்ய மாட்டாரா? மற்ற விடயங்கள் நெருக்கடி வரும்போது மட்டும் டெல்லிக்கு பறந்து சென்று நீங்கள் அந்த உரிமையை, உங்களுக்கான உரிமையை நான் சொல்கிறது, இந்த நான் தமிழ்நாட்டுக்கானதெல்லாம் நல்லதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா உடனடியாக போயிட்டு நிர்மலா சீதாராமன் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மகனை அனுப்பி பிரதமரை தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறீங்க. அப்போ மாநில நலன் கருதி மாநில உரிமை கருதி நேருக்கு நேராக சந்தித்து ஒரு குரலை எழுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நம்ம கேட்க வரோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை இந்த கட்சி வஞ்சித்து கொண்டிருக்கிறது, இந்த திராவிட ஆட்சி வஞ்சித்து கொண்டிருக்கிறது, இந்த மண்ணுக்கேற்ப வளங்களை சுரண்டி கொழுப்பதில் வந்துட்டு முதன்மை இடமாக இருந்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே ஒரு முறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை செய்யலை, அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்தினுடைய நன்மைக்காகவும் உரிமைக்காகவும் களத்தில் இறங்கி போடுற, அங்கே முதலமைச்சர் கேரளாவிலையும் முதலமைச்சர் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளிப்படையாகவே வந்துட்டார். கர்நாடகாவிலும் முதலமைச்சர் தான் வெளிப்படையாக இறங்கிட்டார். முதலமைச்சர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் போராடக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்க அந்த மண்ணுக்குன்னு வரும்போது இறங்கிடுறாங்க, ஆட்சி போனாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒரு முறையும் இந்த மக்களுக்கு துரோகம், அதிகாரத்தில் இருக்கும்போது மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு முறையும் துரோகம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மாநில உரிமைக்கு வலுவான ஒரு போராட்டத்தை எப்பவுமே நடத்தினதில்லை. தமிழ்நாட்டு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக மத்திய அரசோடு 18 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், தொடர்ச்சியாக விட்டு அதிமுக கூட கொஞ்சமாக தான் இருந்தது. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில், அப்புறம் சிறுசும் பெருசுமாக ஒரு 3 ஆண்டுகள் இப்படின்னு ஒரு 18 ஆண்டுகள் இருந்த அந்த 18 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த மாநில உரிமையை ஏதாவது ஒன்று நாங்கள் மீட்டு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மண்ணுக்குண்டான அரசியலை நீங்கள் நடத்தலை, உங்களுடைய மக்களுக்கான உங்களுடைய வாரிசுகளுக்கான அரசியலை தான் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு இதிலேருந்து தெரியுது. கர்நாடகம் போராட தொடங்கிடுச்சு, நீங்கள் எப்பொழுது போராடுவீர்கள் அப்படின்றது தான் கேள்வி.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.